பார்க்கும் போதும் நாம் முக்கியத்துவம் கொடுப்பது நீ எப்படி துயரமற்ற வாழ்க்கை வாழ்வது. ஆக நாம் மனிதர்களாக பிறந்த நாம் துயரம் இல்லாமல் வாழ்க்க வேண்டும், வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்றாலே என்ன வேண்டும், அடிப்படையாக வேண்டும் என்றால் உனக்கு முதலாவதாக உடல் ஆரோக்கியம் என்பது உடலின் அநேக உறுப்புகள் தானாக செயல்படுகிறது, கூட்டாகவும் செயல்படுகிறது என்று சொல்லியிருக்கிறோம். அது என்ன கூட்டாக செயல்படுதல் என்றால், ஒரு உறுப்புடைய செயல்பாட்டிலே சிறிது குறைவு வந்தால் அடுத்த உறுப்பு, தி கனெக்டட் ஆர்கன் என்று சொல்லப்பட்ட அதனுடைய தொடர்புடைய உறுப்பு தன் செயலை கூட்டித்தோ கூட்ட வைத்தோ அல்லது குறைத்தோ சமன் செய்து அந்த ஏற்கனவே வேலை பார்த்து கொண்டிருந்த உடம்பு எந்தவித பிரச்சனை இல்லாமல் ஓடிக்கொண்டே இருப்பது போல் செய்வது கூட்டு முயற்சி. ஆக நாம் ஏற்கனவே செய்கிறோம். ஒன்று கொண்டு பார்க்கும்போது நான் சொல்வது எல்லாமே, கண்கள் மூடப்பட்டால் காதுகளின் சக்தி கூர்மை அடைகிறது. எனக்கு தெரிந்து ஒரு தூத்துக்குடியிலே நான் இருந்தபோது பிளைண்ட் ஃபாதர், அவர் ஃபாதர் பிளைண்ட் ஸ்கூலை நடத்தி கொண்டிருந்தார். அது வேடிக்கை என்ன என்றால் அவருக்கு கண் தெரியாது, இரண்டு கண்களுமே தெரியாது. அவர் அந்த பிளைண்ட் ஸ்கூலை அருமையாக நடத்தி கொண்டிருந்தார். எனக்கு ஆச்சரியமா இருக்கு, ஐயா எப்படி ஐயா தங்களுக்கு பிறவியிலே கண் உணவுற்றதா அல்லது எப்படின்னு கேட்கும்போது அவர் ரொம்ப வேடிக்கையா இருக்கும். நான் திடீரென்று முடித்தாலும் ஒரு நாள் பார்வை குறைந்தது என்ன என்று ஒன்னொன்றாக பார்க்கும்போது என்னால் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து அதற்குள் மிகு வேகமாக பார்வை முழுவதும் இரண்டு கண்கள் இழந்து விட்டது. ஆக என்னென்னமோ இங்கே செய்து போட்டோம், ஒன்று நடக்கவில்லை. என்னை அமெரிக்காவுக்கு இங்கே பிளைண்ட் ஸ்கூலுக்கு ஃபாதர் இருப்பது இருந்ததால் என்னை அமெரிக்காவுக்கு அனுப்பி வைத்தார்கள். அங்கு சென்று பார்த்தபோதும் அந்த கண்ணை சரி, அந்த கண்ணுடைய செயல்படும் தன்மையை நான் மற்றவர்களை பார்க்கும் தன்மையிலிருந்து விடுபட்ட மனிதனாகத்தான் இருப்பேன் ஒழிய மாற முடியாது என்று சொல்லி என்னென்னமோ இன்டென்சிட்டி கூட்டி பார்த்து என்னென்னமோ பார்த்தாங்க. கடைசியாக அவருக்கு அவரிடம் ஒரு பேசும் மிஷின் என்று சொல்வது போல என்னிடம் பேச வேண்டும் என்றாலே ஐ ஆம் லைக் திஸ் என்ன அது ஐ ஆம் லைக் திஸ் என்றால் ஐ ஆம் லைக் திஸ் என்று அது நீ ஐ எந்த எழுத்தை அமைக்கிறோம் ஐ ஆய் எந்த எழுத்தை அமைக்கிறாரோ அதுக்கு தக்க நான் நன்றாக இருக்கிறேன், நன்றாக இருக்கிறேன் அந்த மாதிரி பேசுவோம். அது அமுக்கினா போதும், அவர் அதை கோடு வேடு மாதிரி படிச்சுட்டு எது யாருக்கு என்ன பேசணுமோ அது மாதிரி பேசாரு, அதை வைத்து கேட்பது பேசுவதுதான். இப்படி பார்க்கும்போது அவருக்கு தான் ஊனமுற்றிருக்கிறோம் என்றே தெரியாமலே அந்த அந்த அமைப்பை நல்லபடியாக கண்கள் இல்லாதவர்களுக்காக நடத்தி கொண்டிருந்தார் என்றால் எவ்வளவு ஆச்சரியம் என்று பாருங்கள். ஆக அவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் அவரை துயரப்படுத்தவில்லை. அந்த நேரத்துக்கு குறைவு அவருக்கு ஒரு உபாதை மனதில் இருந்தால் கூட அந்த உபாதை நீக்கப்பட்டு அதுக்கு பல பரிகாரங்கள் செய்யப்பட்டு அதை விட அற்புதமாக செயல்படும் தன்மையோடு வந்தார். இதுதான் சொல்வது, ஒரு உறுப்பிலே குறைபாடு இருந்தால் மற்றொரு உறுப்பு தானாக வந்து அதை கூட்டியோ தன் செயலை குறைத்தோ சமன் செய்து விடுகிற அளவிற்கு அற்புதமாக உடம்புகளை உறுப்புகளை பெற்றவர்களாக படைக்கப்பட்டிருக்கிறார் என்பது அந்த படைத்த இயற்கை சக்தி. இயற்கை சக்திக்கு ஏன் ஐந்து விரல் இருக்க வேண்டும்? இப்படி ஒன்றொன்றாக கேளுங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஏன் இரண்டு கண்கள் இருக்க வேண்டும், இரண்டு காதுகள் இருக்கு, ஏன் எட்டு காது கொடுத்துருக்கலாமே, இல்லை ஒரு காது கொடுத்துருக்கலாமே, பெரிய குழா மாதிரி மேலே வச்சிருக்கலாமே, இது இருக்கு ரெண்டு காது. இப்படிலாம் பார்க்கும்போது ஒவ்வொரு உறுப்புகளுடைய செயல்படும் தன்மையை பார்க்கும்போது கண்டிப்பாக தி மினிமம் ஆர்கன்ஸ் என்று சொல்ல குறைபட்ட அளவிலே ஆர்கன்ஸ் என்று இருந்து அதை பார்க்கும்போது நாங்கள் சொல்வோம், எங்கள் பவர் ஹவுஸில் தெர்மல் ஸ்டேஷனிலே நீராவி தண்ணீர் கொதிக்க வைக்கப்பட்டு நீராவியாக மாற்றி நீராவி அதி உச்சமாக 560 டிகிரி சென்டிகிரேட் சூப்பர் ஹீட்டட் ஸ்ட்ரீம் என்று சொல்லப்பட்ட அந்த நீராவி ஆக்கியது. நீராவி என்பது 100 டிகிரிக்கு மேலே வந்தால் கூட 560 சென்டிகிரேட் என்று சொல்லப்பட்ட சூடாக்கி அந்த டர்பைனில் போகும்போது அது இந்த சிலிக்கா என்று சொல்லப்பட்ட அந்த சில கெமிக்கல்ஸ் என்று சொல்லுவதால் குறைவாக இருக்க வேண்டும் என்றால் வி ஹாவ் திஸ் ஆன்லைன் மானிட்டரிங். அந்த நீராவி ஒரு குழாயில் போகும்போது அதில் இவ்வளவு அசுத்தம் இருக்கிறது, ஒரு பிராணசக்தி இருக்கிறது, இவ்வளவு சிலிக்கா இருக்கிறது மானிட்டர் பண்ணிடுவாங்க. திஸ் வி கால் திஸ் ஆன்லைன் மானிட்டரிங். அதே போல உன் உடம்பிலே இரத்தத்திலே எவ்வளவு குளுக்கோஸ் இருக்கிறது, எவ்வளவு ஹீமோகுளோபின் இருக்கிறது, ஒன்னொன்றையும் பார்த்து பார்த்து அதை அந்த ஆன்லைனில் லிவர் முக்கியமான உறுப்பு உயிரியா செல்லும் போது அது மானிட்டர் செய்கிறது. ஆக இன்றைக்கு உனக்கு செயல்படுவதற்கு சர்க்கரை சேர்த்து தேவையாக இருந்தால் அந்த லிவரிலே ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம் அந்த குளுக்கோஸ் என்பதை கிளைக்கோஜின் என்ற பொருளாக மாற்றி சேமித்து வைக்கிறது. எது அந்த லிவர் குளுக்கோஸ் என்பதை கிளைக்கோஜின் என்ற பொருளாக மாற்றி வைக்கிறது என்றால் உன் செயல்படும் தன்மை நாம் ஏற்கனவே ஃபைட் ஆர் ஃபிளைட் தியரி என்று பார்த்தோம். பூனையை பார்த்தால் அதை விரட்டுகிறாய், சோ போ. புலியை பார்த்தால் ரியோ கழித்து விடும், நம்மளை தின்றுன்னு ஓடுற. ஆக இரண்டாவதாக ஒரு புலியை பார்க்கிறாய், அந்த புலி மாமிச பட்சணி, மாமிசத்தை சாப்பிடும் பிராணி,
அதுவும் அது மனித மாமிசம் என்றால் ரொம்ப ருசியாக சாப்பிடும். ஆக அது நம்மை கடித்து தின்றால் நம் உயிர் போய்விடும் என்றால் அந்த பொய்யை பார்த்தால் உடனே ஓட துடிக்கிறாய், ஓடுகிறாய், கால் பிறடி தடையில் அடிக்க அளவுக்கு ஓடுகிறாய் என்று சொல்வோம். ஆக அந்த ஓடுவதற்கு திடீரென்று சக்தி எங்கே வந்தது? சக்தி வர வேண்டும், உன் உயிர் காக்கப்பட வேண்டும் என்றால் அவ்வளவு வேகமாக ஓட வேண்டும் என்றாலே அந்த எண்ணங்கள், நீ ஓட வேண்டும் என்ற எண்ணம் உன் இதய துடிப்பை கூட்டுகிறது. துடைய துடிப்பு மூச்சு எடுக்கிறாய், இழைக்கிறது. இழைப்பது முக்கியம். ஆக இழைப்பது எதற்காக? அதிகமான காற்றை உள்ளே வேகமாக 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 எடுக்க எடுக்க பிராணசக்தி அதிகமாக உள்ளே செல்கிறது. அந்த பிராணசக்தி தான் எரிப்பதற்கு ஆக்சிஜன் தேவை என்று பார்த்தோம். ஆக அந்த இரத்தத்திலே சேர்ந்த பிராணசக்தி அங்கு செல்கிறது. அதே சமயத்தில் சீனியை வாயில் போட முடியுமா? என்ன சீனி, குளுக்கோஸ் கம்மியாக இருக்குது ரத்தத்தில், என்ன செய்ய முடியும்? அதுக்காக நம்ம சிங்கம் விரட்டும், புலி விரட்டும், அதுக்காக ஓடுவதற்கு சீனி வேணும்னு பாக்கெட்டில் கொண்டு போவானே வேணாது, இல்லை. உடனே அந்த லிவர் பார்க்கிறது, ஏற்கனவே அந்த குளுக்கோஸை கிளைகோஜின் நான் மாற்றி வைத்தது, அந்த கிளைகோஜின் என்ற பொருள் இருந்து குளுக்கோஸை உற்பத்தி செய்கிறது. நம் உடல் இருந்து நாம் ஓடிக்கொண்டிருக்கமே ரத்தமாக இந்த உடலை பெற்றவனுக்கு பிராணசக்தி தேவை. இந்த உடலை வைத்திருப்பவன், அதை உடைத்தாயிருப்பவனுக்கு பிராணசக்தி தேவை என்றால் அவனை மூச்சு மேல் மூக்கி கீழ் மூச்சு வாங்க வைக்கிறது, பிராணசக்தியை அறிய எடுக்கிறான். அதே சமயத்தில் இந்த லிவர் கிளைகோஜில் இருந்து குளுக்கோஸை உள்ள ஏற்றிருச்சு. அப்ப சக்கரை சேர்த்து கிடைத்து விட்டது, அதை எரிப்பதற்கு வேண்டிய பிராணசக்தியை அவன் எடுத்து விட்டான் என்றால் நீ ஓடுகிறாய், ஓடுகிறாய், உன் உயிர் காக்கப்பட வேண்டும் என்ற நேரத்தில் ஓடுகிறாய் என்றால் இதுதான் வாழ்க்கை. உன் உடல் உறுப்பு அத்தனை அற்புதமாக அருமையாக செயல்பாடு செய்து உன்னை காக்கும் தன்மையோடு இன்னும் அதிகமாக அற்புதமாக செயல்பட வேண்டும் என்ற எண்ணத்தை நீ மனதில் வைத்தாலே அதற்காக செயல்பட்டு அதை பூர்த்தி செய்ய வேண்டும். உன் எண்ணம் என்ன? இன்னும் அழகாக ஞாபக சக்தி கூட வேண்டும். அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று செய்கிறார்? ஞாபக சக்தி கூடுகிறது. நீ ஒன்னாம் கிளாஸ்ல படித்திருப்பாங்க ஞாபகம், நான் கூட சொல்லு அந்த கெப்பாசிட்டி, அந்த பிரெயின் இது கூட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சொல்லதான் திருப்பி திருப்பி சொல்றேன். பிரெயின்ல உள்ள நியூரான்ஸ் என்பது மற்ற உடல் செல்கள் அழிந்தால் புதிய செல்கள் வந்துவிடும் உடனே. ஆனால் மூளையில் உள்ள செல்கள் நியூரான் சொல்லப்பட்டது அழிந்தால் அதற்கு நிவர்த்தி செல் கிடையாது. ஆக நியூரான் குறைந்து கொண்டே வந்தால் உன் ஞாபக சக்தி, ஸ்டோரிங் கெப்பாசிட்டி அண்ட் ஞாபக சக்தி குறைபாடு வருகிறது. ஆக அந்த குறைபாடு இல்லாமல் இருக்க வேண்டும் முடியாது நமக்கு. ஆக அங்கு சேமித்து வைக்கப்பட்டதை கொஞ்சம் காலி பண்ணிட்டு வேணுங்கிறத போட்டுக்கலாமா? இப்போ ஆர்த்தி சுடி ஒரு தேவையா? அதே போல ஓரன் ஒன்று ரெண்டு ஒன்று வாய்ப்பாடெல்லாம் ஞாபகம் இருக்க தேவையா? அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நிறைய போட்டுக்கலாமா? இப்போ கம்ப்யூட்டர் வந்துச்சு என்றால் அது இன்னும் வர வேண்டும் காலம். ஆக நாங்கள் பார்ப்போம். இஇஜி இன் எலக்ட்ரோ இன்சைக்ளோகிராஃப் என்று ஒன்று உண்டு, அங்கே மூளையில் உள்ள பதிவுகள் எல்லாம் அது எப்படி எந்த வைப்ரேஷன்ஸ் வந்து ஒரு கேள்வியை கேட்டால் பதில் வரும் வைப்ரேஷன்ஸ். நாங்கள் கூட பார்த்தோம், இந்த கோடாங்கி உடுக்கடிக்கிறாங்க ராத்திரி 10 மணி 12 மணிக்கு அடிக்காதான் நமக்கு எங்கேயோ பேய் வர மாதிரி நமக்கே ஒரு ஃபீலிங் வரும். அந்த சத்தத்தை கேட்கும் போதே உடுக்கடிக்கிற சத்தத்தை கேட்டால் எவ்வளோ பேய் வரட்டான் வர்றா இங்கே கூட வந்துட போகிறோம் இன்னும் பாயும். ஆக அந்த ஓசை ஒரு வைப்ரேஷன் உண்டாக்குகிறது என்றால் அது அந்த பதிவு அந்த வைப்ரேஷன் உன் மனத்தில் ஒரு பதிவை உண்டாக்குது. ஒரு சங்கு அடித்தான ஏதோ சாவு நடந்துருச்சு. ஆக அந்த சங்கு சத்தத்தை கேட்பதை நாம் விரும்பவில்லை. அந்த சங்கு சத்தம் கேட்டாலே ஐயோ யாரும் செத்துட்டாங்க போல இருக்கு என்ற எண்ணம் வந்து மாட்டுகிறது என்றால் இவைகளெல்லாம் சத்தத்தின் மூலமாக நீ செயல்படும் தன்மையை பெறுதல். ஆக இப்படி ஒவ்வொரு உறுப்பும் அருமையாக அற்புதமாக வேண்டிய அதை விட கூடுதலாக உணர்வு செயல்பாடு கொண்ட தன்மை கொண்டதாக படைக்கப்பட்டிருக்கிறார் என்றால் அதை படைத்தவனுக்கும் தந்த இறைசக்திக்கும் நன்றி சொல்லுங்கள். அது நன்றாக செயல்பட்டு உன்னை எப்பொழுதும் காக்கும் தன்மையோடு இருக்க வேண்டும். கடைசி வரை உன் உடல் இயக்கம் நன்றாக இருந்து நீ நினைத்ததை செயல்படும் தன்மை கொண்ட உறுப்புகளை பெற்றவனாக இருக்க வேண்டும் என்று நீ அந்த இயற்கை சக்திக்கு நீ பணிபுரியாது. ஆக வேண்டாதை செய்யக்கூடாது. உணவு பழக்கம் வாட் ஆர் தி வேரியஸ் இன்புட்ஸ் என்று சொல்லப்பட்டது என்ன? உணவு, காற்று, தண்ணீர், இந்த மூன்றும் சுகாதாரமாக அதற்கு தேவைப்படுவதற்கு தந்து அதுக்கு வேண்டிய கெமிக்கல்ஸ் என்று சொல்ல வைட்டமின்ஸ், உலக சத்து, இரும்பு சத்து, தாமிரம் ஆகியவைகளெல்லாம் தரப்படும் போது அவைகளை ஏற்றுக்கொண்ட உடம்பின் உறுப்புகள் அற்புதமாக செயல்பட்டு நீ நினைத்தது அருமையாக செயல்தந்து செயல்பட்டு உனக்கு மற்றவரோடு நல்ல இயக்கம் கொண்டு மற்றவர் நலனுக்காக பாடுபடும் தன்மையை கொடுக்கிறது. ஆக நீ மனதளவில் செய்ய வேண்டும் இயங்க வேண்டும் என்று நினைத்தாலே உடல் ஆரோக்கியம் மிக முக்கியம். அதுதான் சொல்வோம், நீ அறிவு பெற்றவனாக மட்டும் இருந்தால் போதாது, ஆற்றல் பெற்ற மனிதனாக இருக்க வேண்டும். ஆக அந்த அறிவும் ஆற்றலும் சேர்ந்து இருக்கும் போதுதான் உன் அறிவு பயன்பட்டு ஆற்றலோடு செயல்பட்டு மற்றவர்களுக்கு உதவ முடியும் என்று எண்ணம் வரும்போதுதான் நாமும் நல்லா இருப்போம், நம்மை சுற்றி உள்ளவர்களும்
நல்லதாக இருப்பதற்கான வாய்ப்பை தருவோம். அதை தந்து வாழ்க்கையிலே நீ மற்றொரு நலனுக்காக செய்யும் போது உன் நலன் காக்கப்படும் என்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நீங்க இன்னும் ஒரு கோயிலுக்கு சென்று தெய்வத்தை வணங்க வேண்டிய அவசியமே இல்லை. உன்னால் முடிந்ததை மற்றவர்களுக்கு நீ செய்யும் போது அந்த செயல் பார்க்கப்பட்டு எழுதப்பட்டு அந்த தெய்வ சக்தி என்று சொல்லப்பட்ட இயற்கை சக்தி உனக்கு அதைவிட 10 பங்கு அதிகமாக உன் உடல் நலத்தை காப்பதற்காக செயல்பாடு தரப்படும் என்பதை நீங்க செய்யுங்க. தரும் என்பது வேறு, தரப்படும் என்பது ஆக்டிவ் அண்ட் பேசிவ் வாய்ஸ். தரப்படும் யாரால்? இயற்கை சக்தியால், இறைவனால், முருகனால், இயேசுவால், ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. அந்த சக்தியை நீ பெறுவாய் என்றால் அதை பெற்று மற்றவர்கள் நலனுக்கு பயன்பட வேண்டும் என்ற எண்ணத்திற்காக உனக்கு சக்தி இருந்தால் ராமசாமிக்கு நல்ல தெம்பா குடியா, 10 பேருக்கு நல்லது செய்வாயா என்ற எண்ணத்திற்காக அந்த ராமசாமியுடைய உடல்நலம் முழுமையாக காக்கப்படும் என்பதை மனதில் வைத்து அந்த ராமசாமியை உடல் அற்புதமாக நான் இருக்க வேண்டும், நான் செயல்படும் தன்மையோடு மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவன் நான் நன்றாக இருக்க வேண்டும் என்று அந்த பிரார்த்தனை செய்து நீங்கள் செயல்படுங்கள். நீங்கள் மட்டுமல்ல உங்களை சேர்ந்தவர்கள் நன்றாக இருப்பார்கள். நலமாக வாழுங்கள். நன்றி, வணக்கம்.